ஹே காய்ஸ், ஒரு பக்கம் இந்த கொலுக் மொழுக் பிரேக்கப் பண்ணிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த முட்டைக்கண்ணியும் நெட்டச்சியும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் நம்ம தம்பியை இவ்வளவு டேட் பண்றாளா அப்படின்ட்டு இப்பவே கேட்டுருணும்னு ஒரு முடிவுல வந்திருக்கா போல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத இந்த எபிசோட்ல பாத்துடலாம். ஸோ இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் ஐல் கீப் யூ என்டர்டைன்ட். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. இவங்க மூணு பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சமாதானப்படுத்திப்பாங்க அப்படின்னு. இப்போ மட்டும் இல்ல, அப்பவும் கூட இந்த கொலுக் மொழுக்கோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க கூட தான் படிச்சிருக்கான். இவன் நல்லா தின்னுட்டு ஆவோனா சண்டை போட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறது. அடிச்சு ஏதோ கோடுவேர்டு சொல்லுவீங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு ஒன்னு சேருங்க, சும்மா மூவிக்கு லேட் ஆச்சு கிளம்பணும் அப்படின்ட்டு மூணு பேத்தையும் பார்த்தா அப்படியே எரிச்சல்ல உட்காந்துருக்காளுங்க. ஏ, எனக்கு தெரிஞ்சு உன் மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு, அப்புறம் உன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு, அப்புறம் அந்தா உன் மேலேயும் தப்பு இருக்குடி அப்படின்னும் போது மூணு பேருமே சேர்ந்து ஏச்சி வாய மூடுறா பக்கி அப்படின்னு கத்துறாங்க. ஆச்சி, என்னமா பண்ணி தொலைங்கடி, உங்களோட நான் வெளியில போய் 5 நிமிஷம் பார்ப்பேன், நீங்க வரலன்னா நான் பாட்டுக்கு படத்துக்கு போயிடுவேன்னு எந்திரிச்சு போக. இந்த முட்டைக்கண்ணி என்னடானா, சரி நான் வேணா ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்ல, இந்த கொலுக் மொழுக்கு மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு ஒன்றும் தேவையில்ல நான் வாங்கித்தரேன் அப்படின்றா. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க அப்படின்னு நட்டச்சி சொல்ல, பாரு இவளுக்கு கொழுப்ப, ஏய் நீ தானே ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன்னு சொல்ல வந்த அப்படின்னு பேசுகிறாங்க. ஆ சரி சரி, எனக்கும் தெரியுது என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, அதனால நானும் வாங்கித்தரேன் அப்படின்றா. பாரி இவ மேலேயும் தப்பு இருக்கா, இவ்வளோ வாங்கி தருவாளாம், சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில போகிறாங்க. இங்கே பின்னாடி வாய்ஸ் ஓவர் கேட்குது மூணு பேர்த்தோடதும், நாங்கள் இப்படி தான் சாரி அப்படின்னு ஆக்வர்டாக கேட்டுட்டு ஒன்று செய்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கோட்வேர்டாக யூஸ் பண்ணிப்போம். சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ஆனாலும் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் இல்லை செய்யலைனாலும் பரவாயில்ல நான் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒன்று சேர்ந்துப்போம் அப்படின்னு கேட்குது. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது, அதுக்கு இந்த மேஜிக் வேர்டு ஐஸ்கிரீம் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பிச்சுக்கிட்டு போகிறாங்களா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த கொலுக் மொலுக் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போன சாக்கில் இந்த முட்டைக்கண்ணி நட்டச்சிக்கு மெசேஜ் பண்ணுறா, ஏ நீ எனக்கு ஃப்ரீயாக இருக்கியா என்ன, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும், எப்பயும் மீட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவோம்னு சொல்லி மெசேஜை தட்டி விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கமாக இவளோட தம்பி வெளியில் வரான். என்னடா பிச்சம் அவனே, நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது, என்னாச்சு இப்பெல்லாம் அவனுக்கு யாராச்சும் டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, என்னடி பெரிய இவளாட்டம் அக்கா மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அப்பெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்ட்டு அவன் போக, ஆ அக்கா மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி உண்மையாக என்னால் நடந்துக்க முடியல அதனால தான்டா நடிக்கிறேன், என்ன பண்ணி தொலையா உன்கிட்ட இருந்து எனக்கு ஆன்சர் வேணுமே அப்படின்னு கேட்கும் போது அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் போயிடுறான். போடா காண்டாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஃபோனை பார்த்தா நெட்டச்சிக்கிட்டு இருந்து மெசேஜ், ஓகேடி எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் முதல்ல மீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இவளுக்கு தோணுது ஒரு வேலை நம்மளை மீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தம்பியை மீட் பண்ண போவாளோ அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சே ரொம்ப நாள் கழிச்சு சூஜி இல்லாமல் சாப்பிட்றோம்ல, நான் கொலுக் மொழுக்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்ன ரெண்டு பேரும் இந்நேரம் ஒன்று சேர்ந்துருப்பாங்கல்ல, சே என்னடா இது இப்படி ஒன்று சேருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க பிரேக்கப் பண்ணணும், இப்படி தான் இருக்குமோ டேட்டிங் பண்ணா, எனக்கு தான் தெரியாதுல்ல அப்படின்னு இவன் சாப்பிட சாப்பிட நம்ம முட்டைக்கண்ணி ஒரு தயக்கத்தோடவே பார்த்துட்டு இருக்கா. என்ன ஃபுட்டு இத்தினோண்டு தான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த கொலுக் மொழுக்கு வந்தால் நமக்கு பத்தாதேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவள் வரலான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ கேட்க வரா. அதுக்குள்ளே இவளோட ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ், ஹே எங்கடி இருக்க நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. இவள் அதை பார்த்தோன்னே ஐயோ வேற இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வச்சுட்டு என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்க, இப்போ ஏதோ புதுசாக ஒரு ட்ராமா வந்திருக்குல்ல ப்ரெட்டினோனா ஹூ இட்ஸ் வெல், அந்த ட்ராமா பார்த்துருக்கியாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க, ஓ ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் என்ன அவ்வளோ நல்லாயிருக்குமா என்ன அப்படின்னு கேட்க, நல்லாயிருக்கும் அதில் ஒரு பெரிய பொண்ணு சின்ன பையனை டேட் பண்ணுவா ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னும் போது, ஆஹா எதுக்குடா இந்த கதையை இங்கே இழுக்கிறா, நம்ம கதையோட இந்த கதையும் நல்லா கிளாஷ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, டி நட்டச்சி ஒருவேளை ஒரு சின்ன பையன் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணா இல்லை டேட் பண்ணலாமான்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, என்னடி இது கேள்வி புதுசா, நான் இவன் வேணாம் அவன் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுற நிலைமையிலையா இருக்கேன், எனக்கு தான் ஆளே கிடைக்க மாட்டேங்குதே, எவன் வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு முன்னாடி சட்டையில் கொதிச்சுட்டு இருக்கேன் அதையோ ஒன்று இப்படி எடுக்க அது அவளோட சட்டையில் போய் தெளிச்சிருது. முட்டைக்கண்ணி கடுப்பாகி, ஏ எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணுவியாடி அப்படின்னு கேட்க, ஏண்டி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான துணியா என்ன, வெலை ஜாஸ்தி இருந்தால் நான் வேணா பே பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தொடைக்கலான்னு போகும்போது படக்குன்னு பிடுங்கி அவளே தொடச்சி தூக்கி வீசிடுறா. ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது நம்ம நட்டச்சிக்கு. ஏ என்னடி உனக்கு பிரச்சனை, வந்ததுலேருந்து ஏதோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்க, டி உங்ககிட்ட நான் இதை கேட்டே ஆகணும், நானும் நீ இப்போ சொல்லுவேன் அப்போ சொல்லுவேன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ என்கிட்ட சொல்கிற மாதிரியே தெரியல,
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட ஃபேமிலி மாதிரி ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கோம். அதனால் நான் இதை கேட்குறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போதே, சரி ஓகே என்ன வேணும் என்ன கேட்கணும் கேளு அப்படின்றா. நீ என் தம்பி கூட பழகிட்டு இருக்கியா என்ன? நான் வேணும்னே செக் பண்ணுன்றதுக்காக அவன் ஃபோனை எடுத்து செக் பண்ணல. ஆனால் தற்செயலாக அவன் ஃபோனை பார்க்கும் போது என் தம்பியோட மெசேஜ் அங்கே இருந்துச்சு. அது என்ன மெசேஜ்னு நான் படித்தேன். இப்படி சொன்னோன்னே இவளுக்கு பதறுது உதறுது எல்லாம் பண்ணுது. எவ்வளோ நாளாடி நடந்துட்டுருக்குன்னு கேட்க, ஏ சாரிடி தப்பாக எடுத்துக்காத, நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் தான், ஆனால் அப்படின்னும் போதே, நிறுத்து, நீங்கள் ரெண்டு பேரும் பழகிறது கூட எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லடி, ஆனால் அதை என்கிட்டருந்து மறைக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா? அதுதான், போய் போயும் எப்படி என்னோட தம்பிய, அதுவும் இத்தனை பேர் இருக்கும்போது, அதுவும் நீயே. டி தப்பு தான் டி, சாரி, பட் நான் இது உங்ககிட்ட இருந்து வேணும்னே மறைக்கலை. ஒருவேளை இதை காரணமாக வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஏதாச்சும் தப்பு நடந்துருமோ அப்படின்னு நினச்சதாண்டி நான் மறைச்சிட்டேன்னு சொல்ல. ஏ ஒருவேளை நான் அந்த மெசேஜை பார்க்காம இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பேன்? இன்னுமே என்கிட்டருந்து மறைச்சி நாடகம் தானே ஆடிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் என் முதுகுக்கு பின்னாடியே என் தம்பியை டேட் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்திருப்பேன் அவன் கூட. அதானேன்னு கேட்க, என்ன தான் சாரின்னு சொல்கிறேன் இல்லடி, நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைமிங் கிடைக்கல அப்படிங்கும் போது என்னடி டைமிங்கு டைமிங்குன்னு. இதுக்கப்புறம் எத்தனை தடவை நம்ம மீட் பண்ணியிருந்திருக்கோம், ஒரு தடவை கூடையா என்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு படப்படன்னு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டா கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்குது. அப்புறம் இந்த நெட்டச்சி, ஹேண்டி எனக்கு தெரியுது நான் பண்ணது தப்பு தான், நீ கோவப்படுற அது நியாயம்தான், ஆனால் அதுக்காக இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்னு கேட்க, எது அப்படின்னு முட்டைக்கண்ணி கேட்க, கரெக்டாக அந்த கொழுக் முழுக்கும் கதவு திறந்துட்டு அப்படியே அழுதுட்டே உள்ளவரா? டி நாங்கள் போய் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் பார்க்க, இதுங்க ரெண்டும் மூஞ்சி தூக்கி வச்சுருக்குங்க. ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இதுங்க கண்டுக்காம பாரு, நான் வேணும்னே உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கலன்றது உனக்கும் தெரியும், என் நிலமையிலிருந்து யோசிச்சு பாரு, நீ அதுக்காக இப்பெல்லாம் கோவப்படுவியான்னு கேட்க, இல்லையே நான் செஞ்சது எனக்கு தப்புன்னு தோணலை, ஒருவேளை உன் பிளேஸ்லேருந்து நான் யோசிச்சு பார்த்தா கூட நான் உன் ஃப்ரெண்டு தானடி, நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல நான் இப்போ கோவப்படுறது எனக்கு தப்பாக தெரியலை அப்படிங்க. இந்த பக்கம் கொழுக் மொழுக், ஏன்டி இப்படி சண்டை போடுறீங்க, ஆல்ரெடி எனக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு, இதில் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டிங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கா. ஏண்டி நீ பாட்டுக்கு இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, உனக்கு இப்போ யோசிக்கும் போது அப்படி தான் தெரியும், ஆனால் இவ்வளோ நாள் நம்ம பழகின இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை போடி மயிறேன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருவியோன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? சரி விடு, நானே சாரி கேட்குறேன், என் மேலே தான் தப்பு, நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன், ஐம் சாரின்னு கேட்க, நீ இப்போ எவ்வளோ சாரி கேட்டாலும் அதை நான் கேட்குற நிலமையில இல்லை, அப்புறம் நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியவும் புரியாது, வேணும்னா வீட்டில் போய் யோசிச்சு பார்க்குறேன், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், வீட்டுக்கு போய் நான் யோசித்தாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல, இதையே தான் நான் அங்கேயும் நினைப்பேன் அப்படிங்கும் போது இந்த கொழுக்கு மொழுக்கு நம்ம முட்டைக்கண்ணி கையை பிடிச்சி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுகிற, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் நம்ம ஏதாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி முட்டைக்கண்ணியை சமாதானம் ஆக சொல்கிறா. சாரி டி சுஜி, நீ இன்னைக்கு எவ்வளோ சொன்னாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நிலமையில இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் விடுன்ன போது, நான் வேணும்னா வாங்கித்தரேன்டி, நீ ஏண்டி நட்டச்சு இப்படியே உட்காந்துருக்கா, அவகிட்ட சொல்லு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன்னு அப்படிங்கும் போது இவளும் திமுறா உட்காந்துருக்கா. அப்போ இந்த முட்டைக்கண்ணி திருப்பிக்கிட்டு போக, போ டி போ, இப்போ நான் மட்டும்தான் கெட்டவளாகிட்டேன், இல்லை நான் கெட்டவனா நீயும் தாண்டி கெட்டவ, திமுறு பிடிச்சவளே அப்படின்னு தலையெல்லாம் கலைக்க, இப்போ உனக்கு என்னடி ஆச்சு நீயும் கத்தாத அப்படின்னு அழுகிறா. அப்படியே பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது, ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி இனி வர்ற ஒவ்வொரு நாளுக்குமே நாங்கள் குட் பை சேர்த்து சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன, அவ்வளோதான், ட்ராமா முடிஞ்சு போச்சு. எனக்கே அது பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதே ட்ராமாவுக்கு சீசன் 2 இருக்குது அப்படின்னு. அதோட சின்ன லீடை இந்த எபிசோட்லேயே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம நெட்டச்சி என்னடானா, அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை காணமே இங்கே தானே வச்சுருப்பானுங்க, என்ன அதுக்குள்ளே தீந்துருச்சா அப்படின்னு ஐஸ் பெட்டிக்குள்ள தலையை விட்டு கிளறி கிளறி தேடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரமாக நம்ம முட்டகனியும் வந்து, எங்கடா எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அப்படின்னு இவளும் தலையை உள்ளே கமுத்திட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே சைடு வாக்கில் எவடான்னு திரும்பி பார்த்தா, ஹால் அழுக்கு மூஞ்ச பார்த்து ஷாக் ஆகிக்கிறாளுக. ஸோ ரெண்டு பேருமே ஐஸ்கிரீமை தேடி வந்திருக்கனால சமாதானம் ஆவாங்களா இல்லையா அப்படின்றத சீசன் 2 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஐ சி யூ இன் நெக்ஸ்ட் சீசன். அண்டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப். டாட்டா.